ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிகன் ஆர்க் மோடடி கேம் பிளே தான் பார்க்க போறோம். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு வந்திருப்போம். வேற லெவலில் அந்த பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு செஞ்சுருக்கோம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டைனோசரும் திரும்ப வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா எல்டர் மேலையும் திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா கேஓஸ் மெகாபித்திகேஸ், கேஓஸ் டூடோ ரீப்பேர், எல்லா டைனோசருமே பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்துருச்சு. ஏன்னா நான் சேவ் பண்ணி வச்சிருந்ததுனால. சரி, இன்றைக்கி நம்ம என்ன டீம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு பவரான ட்ராகனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டீம் பண்ண போகிறோம். கைஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூம் டூர், ஐ மீன் என்னுடைய பிசி ஸ்பெக் என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியல போல இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2023 நியூ இயர் அன்னைக்கு 1st பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூம் டூர் போட்டிருந்தேன், அது யாருமே பார்க்கலையாட்டிருக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், அதுக்கப்புறம் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ரூம் டூர் போட்டிருக்கேன், என்னுடைய பிசி ஸ்பெக் என்னென்னு டீட்டெயிலாக தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயிலாக பொறுமையாக படித்து பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அவசரப்பட்டு நான் வாங்கினதே வாங்கிடாதீங்க. ஏன்னா பிசி பில் பண்ணது பார்த்தீங்கன்னா 2018 பில் பண்ணேன். ஸோ அதனால் கம்பேர் பண்ணி வாங்கிங்க, தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனை பொறுமையாக படித்து பார்த்துங்க, ஓகேங்களா. சரி கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை டேம் பண்ண போய்க்கலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் மேலேயும் எடுத்துகிட்டு தான் போகிறோம். அவன் மேலே பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அவனை டேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான், ஏன்னா ட்ராகனாக போயிட்டான்ல. ஸோ ட்ராகனை டேம் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பு இல்லை, ரொம்பவே கடுப்பு தான். கைஸ், இன்றைக்கி என்ன ட்ராகன் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ், நான் போய் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே காமிக்கிறேன். பட்டு ரொம்ப பவரான ட்ராகன் தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்துடலாம். ட்ராகனால் இந்த பக்கம் தானே இருக்கும். எஸ் கைஸ், ட்ராகன் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். கைஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்துச்சா அந்த எல்லோ கலர் இதுவா, இது இல்லை, இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருந்துச்சு. கைஸ் சவுண்டு கேட்டுச்சா, எங்கே இதுவா, இது இல்லை, இது லைட்னிங் வைவனு. கைஸ் இந்த பக்கம் நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்துட்டீங்களா, இங்கே இருக்கான் பாருங்க. ஸ்பிரிட்டு டூடோ வைவன் இவனை தான் கைஸ் சொன்னேன். எப்படிங்க அம்போட போகிறேன்னு தெரில. அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபன் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. கழுக டே, எப்படான் டே டே, ஆடாமிடுறான் கைஸ். அவன் மூவ் ஆகிட்டே இருக்கான் கைஸ். எப்படி கைஸ் நான் சுட்டுறது, கீழே நின்னா சுட்டுறலாம், ஏரில் ஷூட் பண்ணுறது கஷ்டம் தான். இன்னும் பாம்பு போட்டு போயிட்டானா? ஆமாங்க, பாம்பு போட்டு போயிட்டான், விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ் டார்பரை பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன். சரி, அவன் அட்டாக் பண்ணுறனா பண்ணிட்டு போகிறான். நான் பார்த்தீங்கன்னா நான் ஹீலிங்ஸை போட்டு விட்டுறேன் நம்ம டைனோசருக்கு. டெய்லர் மேலே எங்கடா ஹீலிங்ஸை காணா, டக்குன்னு ஹீல் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போகிறான் கைஸ். ஏன்னா நம்ம கொஞ்சம் அக்கடை போனாலும் பார்த்தீங்கன்னா அவனும் சுற்ற ஆரம்பிச்சிருவான். அப்போ பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறாமல் போயிருங்க. பார்த்தீங்களா நம்ம இங்கேயே நின்னோம்னா நம்மளே ரவுண்ட் அடித்து சுற்றிக்கிட்டு இருப்பான். மொத்த டார்பர் பார்த்தீங்கன்னா 8.5 மில்லியன் டார்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3.94 கிட்ட பாதி டார்பர் ஏறிச்சு கைஸ். ஸ்பிரிட்டுங்கிறனால ஸ்பிரிட் பவர் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் பேர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்பிரிட்டு டூடோ வைவன். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டூடோமு வைவனும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஃபேஸ் மட்டும் கிடையாது, பாடியை பார்த்தீங்கன்னா டூடோவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைவனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். வாலெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், ஏதோ குச்சியாட்டம் ஏதோ நீட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோதான், மயக்கம் பட்டு விழுக்க போகிறாடி. சீக்கிரம் மயக்கம் பட்டு விழுகுறான். இவனுமே பார்த்தீங்கன்னா பவர் தான், பட் பறந்துட்டுருக்கறனால பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு கொஞ்சம் கடுப்பு கிளப்புவான். பட் நம்ம ட்ராகன் நின்னால் மேபி பவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கீழே இறங்கிடுவான். டேய் நிறுத்துறான், இங்கே நிற்க மாட்டேங்கிறான். நிறுத்துறான் வண்டி நிறுத்துறான். ஓகே, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடு, நான் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க பார்த்தீங்களா ஃபேஸு, ஐயோ முதல்ல வருதுங்க. அவங்க இது வந்து அட்டாக் பண்ணிட போகிறான். டேய் எங்கிட்ட வாடா சண்டைக்கு வரதுண்ணா, எங்காச்சி அந்த ட்ராகனுக்கு இது போட்டு தெளிராத. நானே கஷ்டப்பட்டு மயக்கம் போட வச்சுருக்கேன். எதாக இருந்தாலும் நம்ம பேசி தீட்டுக்கலாம், ஓகேவா. சரி, அங்கே போய் சாப்பாடு வைக்கலான்னு போய் இங்கே வந்து விழுந்துட்டேன் கைஸ். கரெக்டாக அங்கிட்ட போய் நிற்க முடியல, வலிக்கி விட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிபில் வச்சு விட்டுறலாம். 5 minutes later கைஸ் டேம் ஆனோடனே மேலே போய் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். மேலே போனோம்னா நம்மளால் ஏற முடியாது. இருங்க, கிரையப்பல் ஏற்றி கீழே இறக்கி விட்டுக்கலாம். டேங்கடா காணும், கொஞ்சம் கீழே போட, கொஞ்சம் கீழே போடும். ஓகே, கிரையப்பல் ஏற்று, இன்னும் ஏற மாட்டேங்கிறான். இருங்க, கிரையப்பல் ஏற்ற மாட்டேங்கிறான். டேய் எல்ற மேலேன்னு சரியான கடுப்பு கிளப்பிட்டு இருக்கிறடா நீயே கைஸ். என்ன கிரையப்பல் ஏற மாட்டேங்கிறான், பொருளை ஏற்ற முடியாதோ, ஏற்றிட்டான் கைஸ். எல்ற மேலேருந்து தான் கடுப்பு போல இருக்குது. சரி, நம்ம அவனை இறக்கி விட்டு அவனோட பவரெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம். அடியே வெளியே வாடா கைஸ். யாரை டீம் பண்ணிட்டு வந்தோம் அதுக்குள்ளே மறந்து போச்சு. டூடோ வைவன் தானே டீம் பண்ணிட்டு வந்தோம், இங்கே இருக்கோம் பாருங்க. டே இறங்கடா செல்லக்குட்டி. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான் கைஸ். கீழே நிறையா மொட்டு இருக்கும் போல இருக்குது கைஸ் பார்த்தா. ஏதோ மொட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கூடாட்டம் இன்னும் தெரில. சரி, நான் போமா. இங்கே ஃபேஸை காமி. ஆமாங்க, அந்த டூடோமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைவனும் மிக்சடான கலவை தான்.
வால் பார்த்தீங்களா, வால். அதுக்கப்புறம் கை இருக்கு இவனுக்கு, கை இருக்குமா என்ன, கை இருக்காது. ஓ, டூடோக்கு கை இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரக்கம் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, சின்ன ரக்கம் மாதிரி. ஓகே, நம்ம போய் பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. கைஸ், எங்கேயுமே ஆளே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் ஆள் ரொம்ப கம்மியாகிட்டானுங்க. முன்னையெல்லாம் நிறைய பேர் இருப்பானுங்க, இப்போ ஸ்பான் ஆகிறதே கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பான் ஆகிட்டு இருக்கானுங்க. ஓகே, இங்கே எவனும் இருக்காங்க, அவன் பேர் என்ன? கைஸ், நிறைய பேர் இந்த ரூடோல்ஃப் இந்த மான டேம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, டேம் பண்ணிடலாம், இருங்க இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நாளில் நான் டேம் பண்ணுறேன். சரி, அதுக்கு முன்னாடி இவனோட பவரை டெஸ்ட் பண்ணணும், ஒரே நிமிஷம்ங்க. ஏ, லேண்ட் அவுட் அடி. ஓகே, இவனோட பவரை டெஸ்ட் பண்ணுவோமா. ஓகே, போடு, கடிக்கிறான். அதுக்கடுத்தது எலக்ட்ரிக்கல் மாதிரி ஏதோ ஒரு பவர் விடுறான். அதுக்கடுத்தது ஃபயரா? ஓகே, அதுக்கடுத்தது விடி போடுறோம் கைஸ். என்னங்க இந்த விடி வேற லெவலில் இருக்குது, இங்கே பாருங்கள் எப்படி வெடியை போடுறான்னு. ஏதோ ஒரு புஷ்வானமாட்ட விட்றான், அதுக்கப்புறம் அந்த வெடி விழுந்து. ஆமாம் ஆமாம், இது இந்த டூடோ ஸ்பிரிட்டு டூடோ ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். கரெக்டு கரெக்டு கரெக்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பவர் இருக்கான் கைஸ்? அவ்வளோதான் கைஸ், இவனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறந்து போகிறான், அப்புறம் வைவன்னாவே பறந்து தானே போவான். ஓரளவுக்கு ஸ்பீடாகவே போயிட்டுருக்கான். ஏரில் போடுவானா? ஓகே, ஏர்லேயும் பார்த்தீங்கன்னா அது போடுறாங்க கைஸ். போட்டோன்னு வெடிக்குது பார்த்தீங்களா, வேற லெவல் வேற லெவல் கைஸ். ரொம்ப பெருசாகலாம் இல்லை, கரெக்டாக மீடியமாக வெடிச்சிட்ருக்கான். ஆனால் டூடோ ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பக்கம் வெடிக்கும், அதாவது அந்த சர்க்கிளை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 10 பாமாட்ட போடும். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாகலாம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாம் 6 பாம் அவ்வளோதான் போடுது. ஒரு பாமு ஒரு பாம்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாம் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பவர் கிடையாது, பட் பவர் தான் கைஸ், அந்த மாதிரி தான். ஆடா, இவன் எலக்ட்ரிக் வைவன் மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ எவனாச்சும் இருக்கானுங்களா, இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் வைவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்டுருக்கோம். எலக்ட்ரிக்காக லைட்னிங் வைவன் நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்களா எப்படி எலக்ட்ரிக் விடுதுன்னு, சமலை அந்த மாதிரி தாங்க விட்டுட்டுருக்கான், லைட்னிங் வைவன் மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே, கீழே இருந்தப்போ நமக்கு கரெக்டாக அந்த பவர் யூஸ் பண்ணது தெரியல. இருங்க, இப்போ அட்டாக் பண்ணி பார்ப்போம். டேமேஜ் ஆகுதா? ஆகுதுங்க ஆகுதுங்க, அந்த டேமேஜுக்கே பார்த்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான். இருங்க, இது ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், அவனும் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். டே பவர் போடுறான், கீழே மனுஷங்களாக இருப்பானுங்க போல இருக்கு, ஹியூமன் என்டைசிஸ் இருக்கும் போல இருக்கு. போடு. ஏய், இப்போ பார்த்தீங்களா சுற்றி பிடிக்குது. ஏய், இப்போ இப்படி கரெக்டாக இருங்க கைஸ், இப்போ பார்த்தீங்களா இல்லையா, அழகாக வைவனை சுற்றி அழகாக வெடிச்சது. இருங்க, இப்போ கீழே போடு. ஓகே, கீழே போட்டான், வெடிக்குது. என்ன ஒரே இடத்துல வெடிச்சிடுச்சு இந்த வாட்டி, போன வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக வெடிச்சது. இல்லைங்க நடக்குது, இருங்க இப்போ போடு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ரவுண்டாக வெடிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சென்டரில் பாம்பை போடணுங்க, சென்டரில் பாம்பு போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வெடிக்கும் போல இருக்கு. ஃபயர் விட்றாடே, ஃபயர் எப்படி விட்டான்னு பார்த்தீங்களா. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் டைனோசர் கொண்டு பார்த்தீங்கன்னா இவனை கொஞ்சம் லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவன் நிறைய பேர் இருப்பான், பெரியவனை நிறையா கொண்டோம்னீங்களா கொஞ்சம் நிறையா இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே பாம்பு போடுறோம், கரெக்டாக இருக்கண்டா. இன்னொரு பாம்பு போடு, அவ்வளோதான், எல்லாம் செத்தானுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாம்பு போடு, ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இருக்குது கைஸ், ஃப்ளைட்டில் பாம்பு போட்டு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே பாருங்கள் பின்னாடியெல்லாம் பாம்பு வெடிச்சிட்டு இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னொரு பாம்பு போடுறேன் இந்த இடத்துக்கு, அங்கே ஒன்று போடு. கூல்டவுன் டைமே இல்லை கைஸ், டக்கு டக்குன்னு தான் போடுறான், அதனால் பிரச்சனை இல்லை. அவன் கண்டினியூஸாக பாம்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது, பாம்பு மலையே பொழிஞ்சிட்ருக்கான். சரி கைஸ், அவ்வளோதான், நம்ம பார்த்திங்கன்னா நீ வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி, வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏன் சும்மா போகணும், பாம்பு போட்டு போவோமா, லெவலாக பச்சு ஏறிட்டு இருக்கோம். போடுறோம் போடுறோம் போடுறோம், இங்கே அப்படி 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 போடு போடு. இங்கே பாருங்க நிற்காம நான் பாட்டுக்கு பாம் பட்டனை விடாமல் விட்டு அழுத்திக்கிட்டே இருக்கேன், எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாருங்க. போடு, எல்லா பக்கம் மின்னல் மின்னிட்டு இருக்குது கைஸ், வேற மாதிரி. சரி, நம்ம கிளம்பிதே லெவலப் பண்ணோம்டா. இருங்க, ஏதாச்சும் ஒரு பக்கம் நிறுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 64 லெவல் வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேமேஜுக்கு ஒரு 10 போட்டு விட்ருலாமா, 10 ஹெச்ஏ பார்த்தீங்கன்னா டேமேஜுக்கு போட்டு விட்டேன். ஸோ மொத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து 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 ஸ்டாமினா ஒரு 2, மீதி எல்லாமே டேமேஜ். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை ஹீலும் பண்ணி விட்ருலாம் கைஸ். ஓகே கைஸ், ஹீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா நான் போட்டு விட்டேன், ஹீல் ஆகிட்டுருக்கு. மொத்தம் எவ்வளோ ஹெல்த்து வேம்? 1.8 பில்லியன் ஹெல்த்து கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அங்கே இருக்கீழ் பார்த்தீங்கன்னா அவனோட ஷேப் கரெக்டாக தெரியல, பட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. சரி, இவனை கிரையோப்பையில் ஏற்றிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே கைஸ், எல்டர் மேலே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் டூடோ வைவனை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு வந்தாச்சு.
ஓகே எஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டூடோ வைவனை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுறலாம். ஏங்க டூடோ வைவனுக்கானா? ஓகே சைஸு பார்த்தீங்கன்னா நார்மல் வைவன் சைஸ் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை நார்மல் வைவனோட பெருசாக இருப்பானா? இல்லை இல்லை கிட்டத்தட்ட நார்மல் வைவன் சைஸ் தான் கைஸ் இருக்கான். இருங்க அங்கே ஒரு வைவன் இருக்குல்ல நம்மகிட்ட, அதோட கம்பேர் பண்ணியில் இதுதான் கைஸ் பெருசு, அதோட கம்பேர் பண்ணியில் சொல்கிறேன். கைஸ் இப்போ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா நான் இது கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காகனா பின்னாடி அந்த ட்ராகனோட ஷேப் தெரியறதுக்காக, உங்களுக்கு இப்போ ஷேப் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பிரிட்டோட சொல் பார்த்திங்கன்னா அதோட வயிற்றில் சென்டரில் இருக்குது தெரியுதா? வாய் பார்த்தீங்களா அப்படியே டூடோவோட வாய் அப்படியே ஃபேஸ் எல்லாம் இருக்குது. கையை காலை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டூடோ ப்ளஸ் வைவன் மிக்ஸ்டு கலவை தான் இவன். சரி கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நான் ரூம் டூர் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற லெவல் ரசிகான ஆர்க் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.